உதாரணத்துக்கு வந்து கூகுள் ஷீட், கூகுள் டாக், கூகுள் ஸ்லைட். கூகுள் டாக்னு நம்ம நம்ம சொல்றேன்டா, சிம்பிளா சொல்றேன்டா, நம்ம வெயிட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ற மாதிரி கூகுள் டாக்கை வந்து யூஸ் பண்ணலாம். கூகுள் ஷீட்னு நம்ம சொல்றது வந்து எக்ஸல் ஃபைல தான் கூகுள் ஷீட்னு அவங்க தருவாங்க. ஸ்லைட்னு சொல்றது என்னன்னா பவர் பாயிண்ட்டு. அப்போ இந்த மூணு மூணு விஷயத்த வச்சு தான் அவங்க வந்து இதை ரன் பண்றாங்க. உதாரணத்துக்கு கூகுள் டிரைவ்லேயே வந்து கூகுள் டாக்ல அவங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். இதில் உள்ள நன்மை என்னென்னா, உதாரணத்துக்கு வந்து நம்ம கூடுதலாக ரிப்போர்ட் எழுதுறாக்கள், கூடுதலாக வெயிட்டோட வெயிட் ஃபைலோட ஒர்க் பண்ணுறாக்கள். உதாரணத்துக்கு வந்து ஒரு நபர் வந்து அதில் ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாருண்டா, ஒரு மாற்றத்தை செஞ்சிட்டாருண்டா, இப்போ அடுத்த நபர்டையும் அதே கூகுள் அது அதே வெயிட் டாக்குமெண்ட் இப்போ வரும், அதே வேலை செய்கிறதுக்கு அஞ்சு பேர்டையும் அஞ்சு வெயிட் டாக்குமெண்ட் இருக்கும், அதில் அஞ்சு சேஞ்சஸ் நடக்கும், அதை தொகுத்து ஒன்றா கொண்டு வரதுக்கு மிச்ச நேரம் பிடிக்கும், இல்லாட்டி வேலை கூட. அப்படியான வேலை செய்யும் போது அல்லது நீங்க ஃபைனல் ரிப்போர்ட், உதாரணத்துக்கு ஃபைனல் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் எழுத போறீங்க, அதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இன்புட் வந்து தேவை. அப்ப அந்த டைம் வந்து உங்களுக்கு கூகுள் டாக்கை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கூகுள் டாக்ல என்ன செய்யும்டா, நீங்க உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல போயிட்டு நியூ ஷீட் எடுத்தீங்கன்னா சிம்பிளா எடுக்கலாம். உங்களுக்கு எடுத்துட்டு உதாரணத்துக்கு உங்களோட ரிப்போர்ட் வழியா நீங்க உதாரணத்துக்கு வந்து வெற்றி செல்வி அக்கா முதல் பேஜை வந்து வெற்றி செல்வி அக்கா எழுதுலாம், ரெண்டாவது பேஜை வந்து இளையராய்வா எழுதலாம், மூணாவது வந்து ராஜியாக்க எழுதலாம். இப்போ ஓவராலா வந்து மூணு பேஜையும் வந்து ஒரு ஒரு ஃபைல்லே மூணு பேஜையும் பார்க்கலாம். இப்போ இளைய வெற்றி செல்வியாக தேவைண்டா, ரெண்டாவது பேஜில் போயிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அவங்களுக்கு மாற்றலாம். அதே இளைவேணிக்கு வந்து முதல் பேஜில் இருந்துச்சுன்னா அதையும் மாற்றலாம். அப்போ யார் மாற்றலாம், எந்த டைம்ல மாற்றலான்னு அந்த நோட்ஸும் நமக்கு கிடைக்கும். வேலையை வந்து சிம்பிளாக ஒரே டாக்குமெண்ட்ஸ் ஒரே ஃபைலில் வந்து வேலையை முடிச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி நம்ம ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு வெயிட் டாக்குமெண்ட்டையும் தூக்கி ஆளுக்கு ஆள் ஓன் செய்வோம், கடைசியில் எது ஃபைனல் எது ரிவைஸ் பண்ணது எது எடிட் பண்ணது என்று குழப்பம் வரும். இப்படி ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன்னா உங்களுக்கு வந்து கூகுள் டாக்ல கூகுள் ஷீட்ல வந்து சிம்பிளா வேலை செய்ய செஞ்சுட்டு போகலாம். ஒரே ஃபைல்ல அஞ்சாறு நபர் வந்து ஒரே டைம்ல வேலை செய்யலாம், ஒரே வியூக்கு கீழே. வந்து கூகுள் டாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.